உயிர் எழுத்துக்கள். அ, இது அ. உதாரணமாக அணில் என்ற வார்த்தையில் வருகிறது ஆ, இது ஆ. உதாரணமாக ஆடு என்ற வார்த்தையில் வருகிறது இ, இது இ. உதாரணமாக இஞ்சி என்ற வார்த்தையில் வருகிறது ஈ, இது ஈ. உதாரணமாக ஈட்டி என்ற வார்த்தையில் வருகிறது உ, இது உ. உதாரணமாக உருளைக்கிழங்கு என்ற வார்த்தையில் வருகிறது ஊ, இது ஊ. உதாரணமாக ஊசி என்ற வார்த்தையில் வருகிறது ஏ, இது ஏ. உதாரணமாக எருமை என்ற வார்த்தையில் வருகிறது ஏ, இது ஏ. உதாரணமாக ஏணி என்ற வார்த்தையில் வருகிறது ஐ, இது ஐ. உதாரணமாக ஐந்து என்ற வார்த்தையில் வருகிறது ஓ, இது ஓ. உதாரணமாக ஒட்டகம் என்ற வார்த்தையில் வருகிறது ஓ, இது ஓ. உதாரணமாக ஓணான் என்ற வார்த்தையில் வருகிறது ஔ, இது ஔ. உதாரணமாக ஔவையார் என்ற வார்த்தையில் வருகிறது ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்து அக், இது அக். உதாரணமாக எஃகு கத்தி என்ற வார்த்தையில் வருகிறது உயிர்மெய் எழுத்துக்கள். க, இது க. உதாரணமாக கப்பல் என்ற வார்த்தையில் வருகிறது ங, இது ங. உதாரணமாக சிங்கம் என்ற வார்த்தையில் வருகிறது ச, இது ச. உதாரணமாக சட்டை என்ற வார்த்தையில் வருகிறது ஞ, இது ஞ. உதாரணமாக ஊஞ்சல் என்ற வார்த்தையில் வருகிறது ட, இது ட. உதாரணமாக பட்டம் என்ற வார்த்தையில் வருகிறது ந, இது ந. உதாரணமாக கிண்ணம் என்ற வார்த்தையில் வருகிறது த, இது த. உதாரணமாக தவளை என்ற வார்த்தையில் வருகிறது ந, இது ந. உதாரணமாக நத்தை என்ற வார்த்தையில் வருகிறது ப, இது ப. உதாரணமாக பசு என்ற வார்த்தையில் வருகிறது ம, இது ம. உதாரணமாக மயில் என்ற வார்த்தையில் வருகிறது ய, இது ய. உதாரணமாக முயல் என்ற வார்த்தையில் வருகிறது ர, இது ர. உதாரணமாக ரயில் என்ற வார்த்தையில் வருகிறது ல, இது ல. உதாரணமாக கோலம் என்ற வார்த்தையில் வருகிறது வ, இது வ. உதாரணமாக வண்ணத்து பூச்சி என்ற வார்த்தையில் வருகிறது ழ, இது ழ. உதாரணமாக பலாப்பழம் என்ற வார்த்தையில் வருகிறது ள, இது ள. உதாரணமாக விளக்கு என்ற வார்த்தையில் வருகிறது ர, இது ர. உதாரணமாக பறவை என்ற வார்த்தையில் வருகிறது ந, இது ந. உதாரணமாக விமானம் என்ற வார்த்தையில் வருகிறது.
வடமொழி எழுத்துக்கள். இது ஜ. உதாரணமாக ஜாடி என்ற வார்த்தையில் வருகிறது. ச. இது ச. உதாரணமாக சர்பம் என்ற வார்த்தையில் வருகிறது. ஷ. இது ஷ. உதாரணமாக புஷ்பம் என்ற வார்த்தையில் வருகிறது. ஹ. இது ஹ. உதாரணமாக ஹனுமான் என்ற வார்த்தையில் வருகிறது. ஷ. இது ஷ. உதாரணமாக திராட்சை. அ. இது அ. ஆ. இது ஆ. இ. இது இ. ஈ. இது ஈ. உ. இது உ. ஊ. இது ஊ. ஏ. இது ஏ. ஏ. இது ஏ. ஐ. இது ஐ. ஓ. இது ஓ. ஓ. இது ஓ. ஔ. இது ஔ. அக். இது அக்கு. க. இது க. ங. இது ங. ச. இது ச. ஞ. இது ஞ. ட. இது ட. ந. இது ந. த. இது த. ந. இது ந. ப. இது ப. ம. இது ம. ய. இது ய. ர. இது ர. ல. இது ல. ல. இது ல. ர. இது ர. ல. இது ல. ர. இது ர. ந. இது ந. ஒன்று. இது ஒன்று. இங்கு நாம் ஒரு பந்தை பார்க்கிறோம். இரண்டு. இது இரண்டு. இங்கு நாம் இரண்டு பந்துகளை பார்க்கிறோம். மூன்று. இது மூன்று. இங்கு நாம் மூன்று பந்துகளை பார்க்கிறோம். நான்கு. இது நான்கு. இங்கு நாம் நான்கு பந்துகளை பார்க்கிறோம். ஐந்து. இது ஐந்து. இங்கு நாம் ஐந்து பந்துகளை பார்க்கிறோம். ஆறு. இது ஆறு. இங்கு நாம் ஆறு பந்துகளை பார்க்கிறோம். ஏழு. இது ஏழு. இங்கு நாம் ஏழு பந்துகளை பார்க்கிறோம். எட்டு. இது எட்டு. இங்கு நாம் எட்டு பந்துகளை பார்க்கிறோம். ஒன்பது. இது ஒன்பது. இங்கு நாம் ஒன்பது பந்துகளை பார்க்கிறோம். பத்து. இது பத்து. இங்கு நாம் பத்து பந்துகளை பார்க்கிறோம். ஒன்று. இது ஒன்று. இரண்டு. இது இரண்டு. மூன்று. இது மூன்று. நான்கு. இது நான்கு. ஐந்து. இது ஐந்து. ஆறு. இது ஆறு. ஏழு. இது ஏழு.
எட்டு, இது எட்டு. ஒன்பது, இது ஒன்பது. பத்து, இது பத்து. நாய், இது நாய். இது வீட்டு விலங்கு. இது செல்ல பிராணி. இது நன்றியை வாலாட்டுவதன் மூலம் வெளிப்படுத்தும். பூனை, இது பூனை. இதுவும் செல்ல பிராணி. இது வீட்டு விலங்கு. எருமை, இது எருமை. இது மிகப்பெரிய உருவ அமைப்பை கொண்டது. குதிரை, இது குதிரை. இது மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு. ஒட்டகம், இது ஒட்டகம். இது பொதுவாக பாலைவனத்தில் வசிக்கும். இது பல நாட்கள் உணவு மற்றும் நீரின்றி வாழும் உடற்பாங்கை பெற்றது. யானை, இது யானை. உருவத்தில் மிக பெரியது. இது தாவர உண்ணி. கரடி, இது கரடி. இது காட்டு விலங்கு. சிங்கம், இது சிங்கம். இது பயங்கரமான மிருகம். இது காட்டுக்கு ராஜா. இது விலங்குண்ணி. இது புலி. இது நமது தேசிய விலங்கு. இது காடுகளில் வாழும். இது விலங்குண்ணி. வரிக்குதிரை, இது வரிக்குதிரை. இதன் உடலில் கருப்பு மற்றும் வெள்ளை கோடுகள் காணப்படும். சில வரிக்குதிரைகளின் உடலில் காப்பி நிறக் கோடுகள் காணப்படும். இவை புல் மேய்வதில் அதிக ஈடுபாடு கொண்டவை. ஒட்டகச்சிவிங்கி, இது ஒட்டகச்சிவிங்கி. இது விலங்கினத்திலேயே மிகவும் உயரமான விலங்கு. ஆண் ஒட்டகச்சிவிங்கி 20 அடி உயரம் வளரக்கூடியது. இது மிக நீண்ட முன்கால்களையும் மற்றும் நீண்ட கழுத்தையும் கொண்டது. காகம், இது காகம். காகம் மிகவும் புத்திசாலியான பறவை. காகம் கிராமம் மற்றும் நகரத்தில் வாழும். இது மனிதருடன் நெருங்கிய சகவாசம் உடையது. காகம் கூடு கட்டுவதற்கு சிறு குச்சி மற்றும் மரக்கிளையை பயன்படுத்துகிறது. இது அனைத்து உண்ணி. கோழி, இது கோழி. கோழி முட்டையிடும். வாத்து, இது வாத்து. இந்த பறவை குட்டை, நீரோடை, ஆறு போன்ற நீர்நிலைகளில் காணப்படும். பஞ்சவர்ணக்கிளி, இது பஞ்சவர்ணக்கிளி. இது கிளி குடும்பத்தை சேர்ந்தது. இது பெரிய நீண்ட வாலை உடைய பறவை. மயில், இது மயில். மயில் மிகவும் அழகான பறவை. மயில் இந்தியாவின் தேசிய பறவை. கழுகு, இது கழுகு. கழுகு பெரியதாக இருக்கும். இது உலகின் பல பகுதிகளிலும் காணப்படும். மீன்கொத்தி, இது மீன்கொத்தி. மீன்கொத்தி பொதுவாக பிரகாசமான நிறமுடைய பறவை. இதன் கழுத்துப் பகுதி சிறியதாகவும் தலைப்பகுதி பெரியதாகவும் இருக்கும். கருப்பு, இது கருப்பு நிற க்ரையோன். இந்த கரும்பலகை கருப்பாக இருக்கிறது. நீலம், இது நீல நிற க்ரையோன். இது நீல நிற சட்டை. பச்சை, இது பச்சை நிற க்ரையோன். இந்த செடிகள் பார்ப்பதற்கு பச்சை நிறமாக உள்ளன.
சிவப்பு. இது சிவப்பு நிற கிரையோன். இது சிவப்பு நிற ரோஜா. இளஞ்சிவப்பு. இது இளஞ்சிவப்பு நிற கிரையோன். இது இளஞ்சிவப்பு ரோஜா. ஆரஞ்சு. இது ஆரஞ்சு நிற கிரையோன். இந்த பழம் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கிறது. இதை ஆரஞ்சு என்றே அழைக்கின்றனர். ஊதா. இது ஊதா நிற கிரையோன். இந்த சிறுமி அணிந்திருப்பது ஊதா நிற ஆடை. வெண்மை. இது வெண்மை நிற கிரையோன். இந்த சிறுவன் அணிந்திருப்பது வெண்மை நிற சட்டை. ஆப்பிள். இது ஆப்பிள். இது சாப்பிடுவதற்கு இனியது மட்டுமல்லாமல் உடலுக்கும் நல்லது. ஆப்பிள் அருகில் இருந்தால் மருத்துவர் தொலைவில் இருப்பார் என்பது பழமொழி. வாழைப்பழம். இது வாழைப்பழம். இது உண்பதற்கு சுவையானது. ஆரஞ்சு. இது ஆரஞ்சு. இந்த பழத்தின் தோலை உரித்துவிட்டு சாப்பிட வேண்டும். அன்னாசிப்பழம். இது அன்னாசிப்பழம். அன்னாசிப்பழம் கிட்டத்தட்ட நீள்கோள வடிவம் உடையது. இதன் மேல்பாகம் முட்களுடன் காணப்படும். இந்த பழத்தின் மேல்பாகத்தை எடுத்துவிட்டு சாப்பிட வேண்டும். இந்த பழத்தில் அதிக பழச்சாறு இருக்கும். ஸ்ட்ராபெரி. இது ஸ்ட்ராபெரி. இது ருசியான பழம். இது சாப்பிடுவதற்கு மட்டுமல்லாமல் ஜாம் செய்வதற்கும் ஐஸ்கிரீம் செய்வதற்கும் பயன்படுகிறது. தர்பூசணி. இது தர்பூசணி. இதை சாப்பிடுவது உடலுக்கு நல்லது. இது கோடைக்காலங்களில் குளிர்ச்சியை கொடுக்கும். இது சாறு நிறைந்தது. திராட்சை. இது திராட்சை. இது உண்பதற்கு சுவையானது. திராட்சையில் அதிக பழச்சாறு உள்ளது. பழங்கள். சதுரம். இது சதுரம். சதுரம் நான்கு சமமான பக்கங்களை கொண்டது. இங்கு சிவப்பு நிற சதுரத்தை பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக இந்த மேஜையின் மேல் பகுதி சதுர வடிவானது. செவ்வகம். இது செவ்வகம். செவ்வகம் நான்கு பக்கங்கள் உடையது. இங்கு நீல நிற செவ்வகம் ஒன்று உள்ளது. இந்த மீன் தொட்டியின் முன்பக்கம் செவ்வக வடிவில் உள்ளது. முக்கோணம். இது முக்கோணம். முக்கோணம் மூன்று பக்கங்களை கொண்டது. இங்கு நீல நிற முக்கோணம் உள்ளது. இந்த விளக்கின் உரை முக்கோண வடிவில் உள்ளது. வட்டம். இது வட்டம். இங்கு பச்சை நிற வட்டம் உள்ளது. இந்த வளையல் வட்ட வடிவில் உள்ளது. காய்கறிகள். இது உருளைக்கிழங்கு. நம்முடைய அம்மா பல வகையான உணவு வகைகளை உருளைக்கிழங்கால் செய்கிறார். உருளைக்கிழங்கின் மேற்புறம் மாநிறமாகவும் உட்புறம் வெண்ணிறமாகவும் இருக்கும். தக்காளி. இது தக்காளி. உங்களுடைய அம்மா சமைக்கும் பல வகையான உணவுப் பொருட்களில் தக்காளி பயன்படுத்தப்படுகிறது. வெங்காயம். இது வெங்காயம். வெங்காயத்தை உரிக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். வெங்காயத்தை உரிக்கும்போது உங்கள் கண்களில் கண்ணீர் வரும். கேரட். இது கேரட். கேரட் உடலுக்கு நல்லது. குறிப்பாக கண்களுக்கு நல்லது. கேரட்டை சமைத்தோ அல்லது பச்சையாகவோ சாப்பிடலாம். பீன்ஸ். இது பீன்ஸ்.
பீன்ஸை நாம் சாப்பிடுவதால் உடலில் வளர்ச்சி ஏற்படும். குடைமிளகாய். இது குடைமிளகாய். இது மிளகாய் குடும்பத்தை சேர்ந்தது. ஆனால் இது காரம் குறைந்தது. இது பொதுவாக பச்சை மற்றும் சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் சில சமயங்களில் வேறு நிறத்திலும் இருக்கும். முட்டைகோஸ். இது முட்டைகோஸ். முட்டைகோஸ் பெரும்பாலும் பச்சை நிறத்தில் இருக்கும். முட்டைகோஸ் வைட்டமின் நிறைந்த காய்கறி. காலிஃப்ளவர். இது காலிஃப்ளவர். இது முட்டைகோஸின் குடும்பத்தை சேர்ந்தது. வீட்டு உபயோகப் பொருட்கள். சுவர் கடிகாரம். இது சுவர் கடிகாரம். கடிகாரம் நமக்கு நேரத்தை காட்டுகிறது. சுவர் கடிகாரம் சுவற்றில் தொங்கவிடப்படுகின்றது. நாற்காலி. இது நாற்காலி. நாம் நாற்காலியின் மீது உட்காருகிறோம். நாம் நாற்காலிகளை நிறுவனங்கள், பள்ளிகள் மற்றும் வீடுகளில் பார்க்கிறோம். மேஜை. இது மேஜை. மேஜை நிறுவனங்கள், பள்ளிகள் மற்றும் வீடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. மேஜையை எழுதுவதற்கும் பொருட்களை வைப்பதற்கும் நாம் பயன்படுத்துகிறோம். விளக்கு. இது விளக்கு. விளக்கு நமக்கு வெளிச்சத்தை தருகின்றது. மெத்தை ஆசனம். இது மெத்தை ஆசனம், அதாவது சோஃபா. இது பெரும்பாலும் வீட்டின் கூடத்தில் பயன்படுத்தப்படுகிறது. நாம் மெத்தை ஆசனத்தின் மேல் வசதியாக உட்காரலாம். அலங்கார அலமாரி. இது அலங்கார அலமாரி. இதில் பொருட்களை வைத்து வீட்டை அலங்கரிக்கின்றோம். மாதங்கள். வருடத்தில் 12 மாதங்கள் உள்ளன. அவை பின்வருமாறு. சித்திரை. இது தமிழ் வருடத்தின் முதல் மாதம். வைகாசி. இது தமிழ் வருடத்தின் இரண்டாவது மாதம். ஆனி. இது தமிழ் வருடத்தின் மூன்றாவது மாதம். ஆடி. இது தமிழ் வருடத்தின் நான்காவது மாதம். ஆவணி. இது தமிழ் வருடத்தின் ஐந்தாவது மாதம். புரட்டாசி. இது தமிழ் வருடத்தின் ஆறாவது மாதம். ஐப்பசி. இது தமிழ் வருடத்தின் ஏழாவது மாதம். கார்த்திகை. இது தமிழ் வருடத்தின் எட்டாவது மாதம். மார்கழி. இது தமிழ் வருடத்தின் ஒன்பதாவது மாதம். தை. இது தமிழ் வருடத்தின் பத்தாவது மாதம். மாசி. இது தமிழ் வருடத்தின் பதினொன்றாவது மாதம். பங்குனி. இது தமிழ் வருடத்தின் கடைசி மாதம். மல்லி. இது மல்லிகைப்பூ. இது பொதுவாக வெள்ளை நிறத்தில் இருக்கும். சில வகையான மல்லிகைப்பூ வாசனை திரவியம் தயாரிக்க பயன்படுகிறது. தாமரை. இது தாமரை. இது குளம், குட்டைகளில் பூக்கின்றது. தாமரை இலைகள் மிகவும் பெரியதாக இருக்கும். இதனுடைய இதழ்கள் இளஞ்சிவப்பு மற்றும் வெண்மை நிறங்களில் இருக்கும். ரோஜா. இது ரோஜா. இது இளம் சிவப்பு. சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் போன்ற பல வகையான நிறங்களில் இது பூக்கின்றது. இது தோட்டத்தை அழகுபடுத்துகிறது. ரோஜாவின் காம்பில் முட்கள் இருப்பதால் ஜாக்கிரதையாக இருக்கவும். செம்பருத்தி. இது செம்பருத்தி. இது பல வகையான நிறங்களில் காணப்படுகிறது. சூரியகாந்தி. இது சூரியகாந்தி பூ. இது எப்பொழுதும் சூரியனை நோக்கி உயரமாக இருக்கும். இது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதன் தண்டு பெரியதாக இருக்கும். இதன் விதை
எண்ணெய் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. உணவு வகை. கேக். இது கேக். இது இனிப்பான உணவு வகை. அனைத்து குழந்தைகளும் இதனை விரும்புவார்கள். கேக் பிறந்தநாள் போன்ற பல கொண்டாட்டங்களில் பரிமாறப்படுகிறது. கேக்கை உண்பது நல்லது, ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. பால். இது கோப்பையிலுள்ள பால். நீங்கள் பாலை குடியுங்கள். இது உங்கள் உடலுக்கு நல்லது. பிரெட். இது பிரெட் அல்லது ரொட்டி. நீங்கள் வெண்ணெய் மற்றும் ஜாம் தடவிய பிரெட்டை விரும்புவீர்கள். காய்கறி கலவை. இது காய்கறி கலவை. இந்த காய்கறி கலவை பல வகையான காய்கறிகளை சேர்த்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதை கேரட், வெள்ளரிக்காய், தக்காளி போன்ற வகையான காய்கறிகளால் செய்யலாம். காய்கறி கலவை உண்பதற்கு மட்டுமன்றி உடலுக்கும் நல்லது. பீசா மிகவும் பிரபலமான துரித உணவு. இதன் சுவை சாப்பிடுவதற்கு நன்றாக இருக்கும், ஆனால் இதை அதிகப்படியாக சாப்பிடக்கூடாது. நூடுல்ஸ். இது நூடுல்ஸ். இது ஒரு வகை சேமியா. சீனாவில் நூடுல்ஸை பரம்பரையாக உண்ணுவது வழக்கம். தற்போது இந்த துரித உணவு பல நாடுகளிலும் உண்ணப்படுகிறது. முட்டை. இது முட்டை. முட்டை பல வருடங்களாக மக்களால் சாப்பிடப்படும் ஒரு உணவு வகை. முட்டையில் உள்ள சத்துக்கள் நமது உடலுக்கு மிகவும் நல்லது. சமோசா. இது சமோசா. சமோசா மிகவும் பிரபலமான மற்றும் சுவையான தின்பண்டம். இது தேநீர் விருந்து, பிறந்தநாள் விருந்து போன்ற பல விருந்துகளில் பரிமாறப்படுகிறது. கண்கள். இவை நமது கண்கள். கண்கள் பார்ப்பதற்கு உதவுகின்றன. காதுகள். இவை நம்முடைய காதுகள். நாம் காதுகளின் உதவியால் கேட்கிறோம். மூக்கு. இது நம்முடைய மூக்கு. நாம் மூக்கினால் வாசனையை முகர்கிறோம். வாய். இது நம்முடைய வாய். வாயின் உதவியால் நாம் பேசுகிறோம், சாப்பிடுகிறோம், பாடுகிறோம். கழுத்து. இது நம்முடைய கழுத்து. கைகள். இவை நம்முடைய கைகள். நம்முடைய கைகளால் நாம் பல வகையான வேலைகளை செய்கிறோம். அவை எழுதுவது, வரைவது, வண்ணம் தீட்டுவது மற்றும் பல. கால்கள். இவை நம்முடைய கால்கள். கால்களின் உதவியால் நாம் நடக்கிறோம், ஓடுகிறோம். நன்றி. பிறர் உங்களுக்கு சில பொருட்களை கொடுத்தாலோ அல்லது உதவி செய்தாலோ அவர்களுக்கு நன்றி செலுத்தவும். மன்னிக்கவும். நீங்கள் பிறரை வார்த்தையாலோ அல்லது செயலினாலோ துன்பப்படுத்தினால் மன்னிப்பு கேட்கவும். தயவு செய்து. நீங்கள் எந்த பொருளையும் பிறரிடம் இருந்து கேட்பதற்கு முன் தயவு செய்து என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். காலை வணக்கம். காலையில் நாம் ஒருவரை முதன்முறை சந்திக்கும் போது காலை வணக்கம் சொல்ல வேண்டும். பகிர்ந்து கொள்ளுதல். நம்மிடம் உள்ள பொருட்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பெரியவர்கள் சொல்வதை கேளுங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் சில கட்டளைகள் இருக்கும். அதை கண்டிப்பாக நாம் மதிக்க வேண்டும். அடம் பிடித்தல், எதிர்த்து பேசுதல் கூடாது. பெரியவர்களை மதியுங்கள். மற்றவர்களுக்கு உதவுங்கள். துன்பப்படுகிறவர்களை பார்த்தால் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நுட்பம். தொலைபேசி. இது
தொலைபேசி. தொலைவில் இருப்பவர்களுடன் நாம் தொலைபேசியின் மூலம் பேசலாம். ஒவ்வொரு தொலைபேசிக்கும் வெவ்வேறு தொலைபேசி எண்கள் இருக்கும். மொபைல் ஃபோன். இது மொபைல் ஃபோன். இது தொலைபேசியைப் போன்றே செயல்படும். ஆனால் இதில் ஒயர் இணைப்பு கிடையாது. இதனுடைய அளவு சிறியதாக இருக்கும். இதை எங்கு வேண்டுமானாலும் எளிதில் எடுத்துச் செல்ல முடியும். பாக்கெட்டில் வைத்து எடுத்துச் செல்லக்கூடிய அளவில் இது இருக்கும். கணிப்பொறி. இது கணிப்பொறி, அதாவது கம்ப்யூட்டர். இது வீடு, பள்ளி, அலுவலகம் போன்ற இடங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த சாதனமாக உள்ளது. குழந்தைகளுக்கு எளிய முறையில் பாடங்களை கற்பிக்கவும் கணிப்பொறி பயன்படுகிறது. சில சமயங்களில் கேம்ஸ் விளையாடுவதற்கும் இது பயன்படுத்தப்படுகிறது. லேப்டாப் கணிப்பொறி. இது லேப்டாப் கணிப்பொறி. இது ஒரு வகையான சிறிய கணிப்பொறி. இதை எங்கு வேண்டுமானாலும் எளிதாக எடுத்துச் செல்லலாம். சிறிய அளவானாலும் கணிப்பொறியில் செய்யும் அனைத்து வேலைகளை இதிலும் செய்யலாம். ஃப்ளாப்பி டிஸ்க். இது ஃப்ளாப்பி டிஸ்க். ஃப்ளாப்பியில் தகவல்களை சேகரிக்கலாம். ஃப்ளாப்பியை கணிப்பொறியில் உள்ள ஃப்ளாப்பி டிரைவில் செலுத்தி தகவல்களை கணிப்பொறியின் திரையில் பார்க்கலாம். இது பிரிண்டர். இது கணிப்பொறியுடன் இணைக்கப்பட்டிருக்கும். கணிப்பொறியில் செய்த வேலைகளை பிரிண்டரின் உதவியால் காகிதத்தில் பிரிண்ட் செய்து கொள்ளலாம். ஸ்கேனர். இது ஸ்கேனர். படங்கள், போட்டோக்கள் முதலியவைகளை இதில் நகல், அதாவது ஸ்கேன் செய்து கொள்ளலாம். நகல் செய்த படங்களை பிரிண்ட் செய்யவோ அல்லது இமெயில் அனுப்பவோ பயன்படுத்தலாம். கால்குலேட்டர். இது கால்குலேட்டர். கடினமான கணக்குகளை விரைவில் செய்து முடிக்க இது உதவுகிறது. பேருந்து. இது பேருந்து. அதிகப்படியான மக்கள் காரை விட பேருந்தில் பயணம் செய்ய முடியும். பேருந்து சாதாரணமாக பொதுமக்களை ஏற்றிச் செல்வதற்காக நிர்வகிக்கப்பட்டுள்ளது. சில குழந்தைகள் பள்ளி பேருந்தில் பள்ளிக்குச் செல்கின்றனர். பேருந்து சாலையில் செல்லும். மிதிவண்டி. இது மிதிவண்டி. இதற்கு இரண்டு சக்கரங்கள் உள்ளன. மக்கள் குறைந்த தூரத்தில் உள்ள இடங்களுக்குச் செல்ல மிதிவண்டியை பயன்படுத்துகின்றனர். இந்த வாகனம் வேகமாக செல்லாது. இந்த வாகனம் சாலையில் செல்லும். வேன். இது வேன். இந்த வாகனம் பொருட்கள் அல்லது மக்கள் குழுக்களை ஏற்றிச் செல்ல பயன்படுகிறது. இந்த வாகனம் சாலையில் செல்லும். ரயில். இது ரயில். ரயிலில் அதிகப்படியான மக்கள் ஒரே சமயத்தில் 1000 பேர் கூட பயணம் செய்யலாம். ரயிலில் செல்வதற்கென சிறப்பாக ரயில் பாதைகள் போடப்பட்டுள்ளன. கார். இது கார். பல வகையான கார்களை நாம் சாலையில் பார்க்கிறோம். சில கார்கள் சிறியதாகவும் சில கார்கள் பெரியதாகவும் உள்ளன. கார் சாலையில் செல்லும். விமானம். இது விமானம். விமானம் வானத்தில் பறக்கும். விமானம் அனைத்து வாகனங்களையும் விட வேகமாக செல்லக்கூடியது. வெகு தொலைவில் உள்ள நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்குச் செல்வதற்கு விமானத்தை பயன்படுத்துகின்றனர். படகு. இது படகு. படகு பொதுவாக குறைந்த தூரங்களுக்கு பயணம் செய்வதற்காக ஏறி மற்றும் சிறிய கடலில் பயன்படுத்தப்படுகின்றது. மீனவர்கள் மீன் பிடிப்பதற்காக
படகை பயன்படுத்துகின்றனர். மக்கள் பலமுறை வேடிக்கைக்காக படகு சவாரி செல்கின்றனர். கப்பல். இது கப்பல். இது மிகவும் பெரியது மற்றும் இது நீண்ட தூரம் நீரில் பயணம் செய்ய பயன்படுகிறது. ஒரே சமயத்தில் அதிகப்படியான மக்கள் கப்பலில் பயணம் செய்ய முடியும். பழக்கங்கள். குளிக்கவும். உங்கள் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள தினமும் ஒரு முறையாவது குளிக்க வேண்டும். பற்களை தேய்க்கவும். தினமும் இரண்டு முறையாவது பற்களை தேய்க்கவும். காலையில் எழுந்ததும் மற்றும் உறங்குவதற்கு முன்பும் பற்களை தேய்க்கவும். அறையை சுத்தமாக வைத்துக் கொள்ளவும். உங்கள் அறையை சுத்தமாகவும் பளிச்சென்றும் வைத்துக் கொள்ளவும். இறைவனை வழிபடு. கடவுள் நமக்கு காட்டும் கருணைக்கு நாம் நன்றிக்கடன் பட்டவராக இருக்கின்றோம். தினமும் கடவுளை நாம் வணங்க வேண்டும். பொருட்களை வீணாக்காதீர்கள். நம்மிடம் உள்ள அனைத்து பொருட்களும் கடவுளின் பரிசு. அதனால் அவற்றை வீணாக்காமல் நல்ல முறையில் பார்த்து கொள்ளவும். துன்புறுத்தாதே. சிறிய உயிர்களோ பெரிய உயிர்களோ அவற்றை துன்புறுத்த வேண்டாம். மற்றவரிடம் சண்டை போடாமல் அன்பு காட்ட வேண்டும். முன் தூங்கி முன் எழ. நீங்கள் இரவில் விரைவில் தூங்கி காலையில் விரைவில் எழுந்து கொள்ள வேண்டும். வாரத்தின் நாட்கள். வாரத்தின் நாட்கள் ஏழு. அவைகள் பின்வருமாறு. ஞாயிறு. இது ஞாயிறு. திங்கள். ஞாயிறுக்கு அடுத்தது திங்கள். செவ்வாய். திங்களுக்கு பின்னால் செவ்வாய். புதன். செவ்வாய்க்கு பின்னால் புதன். வியாழன். புதனுக்கு பின்னால் வியாழன். வெள்ளி. வியாழனுக்கு பிறகு வெள்ளி. சனி. வெள்ளிக்கு அடுத்தது சனி.